Hello everyone, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆகஸ்ட் मंथக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா which film has won best feature film at 12th edition of Indian Film Festival of Melbourne 2021. Melbourneல நடந்த Indian Film Festivalல எந்த filmக்கு வந்து best feature film அப்படிங்கற அவார்ட் கிடைச்சது அப்படினா சூரரை போற்று அப்படிங்கற filmக்கு தான் கிடைச்சது. சோ இதுல நடிச்ச சூர்யா இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து best actor அவார்டும் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த மிசாபூர் சீசன் 2 இருக்கு இல்லையா இது வந்து ஒரு சீரிஸ் தான் வெப் சீரிஸ் இதுக்கு வந்து பெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கற அவார்டு கிடைச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபேமிலி மேன் 2ல நடிச்ச சமந்தா அண்ட் வினோ மனோஜ் பாஜ்பாய் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பெஸ்ட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. ஆக்ட்ரஸஸ் பெஸ்ட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் ஷேர் குர்மா அப்படிங்கிறதுக்கு வந்து டாக்குமெண்ட்ரி சைடு இந்த வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அதில் வந்து பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அவார்டு வந்து இந்த இதுக்கு கிடைச்சிருக்கு. டாக்குமெண்ட்ரியில் பெஸ்ட் ஃபீச்சர் நெக்ஸ்ட் சாந்திலால் ஜெயின் ஹாஸ் அப்பாயிண்டட் எஸ் எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் விச் பேங்க். சாந்திலால் ஜெயின் வந்து ஒரு பேங்க் எம்டி அண்ட் சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க எந்த பேங்க் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இந்தியன் பேங்க். இவங்க இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணினாங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்தாங்க. இப்போ இந்தியன் பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓவாக இருக்காங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்களுடைய எம்டி அண்ட் சிஇஓ யார் ராஜ்கிரண் ராய் அப்படின்றவங்க தான் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எம்டி அண்ட் சிஇஓ. பஞ்சாப் நேஷனல் பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓ யார் மல்லிகா அர்ஜுன் அப்படின்றவங்க தான் மல்லிகா அர்ஜுன் ராவ் அப்படின்றவங்க தான் பஞ்சாப் நேஷனல் பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓ. ஆக்சுவலாக இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எம்டி அண்ட் சிஇஓ யார் தினேஷ்குமார் காரா அப்படின்றவங்க. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு தெரியும் இல்லையா எம்டி அண்ட் சிஇஓ யாரு சஞ்சீவ் சதா. இந்தியன் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ரீசென்ட்லி ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் அ நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மலேசியா. மலேசியாவோட நியூ பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ்மாயில் ஜபீர் யாக்கோப் அப்படின்றவங்க தான் மலேசியாவோட நியூ பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. மலேசியாவோட கேபிட்டல் என்னது கோலாலம்பூர். அண்ட் மலேசியாவோட கரன்சி வந்து ரிங்கிட் அப்படின்றது. மலேசியாவில் வந்து 2018ல இருந்து 2021 இப்போ வரைக்கும் மூணு பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. இந்த 3 இயர்ஸில் மட்டுமே மூணு பிரைம் மினிஸ்டர் வந்து வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகாதீர் முகமது அப்படின்றவர் தான் 2018ல வந்து பிரைம் மினிஸ்டராக எலெக்ட் ஆனார். பட் சம் ரீசன்ஸ்னால இவரை ரிசைன் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொய்தீன் யாசின் அப்படின்றவங்க தான் வந்தாங்க. ஸோ இவங்களும் 1 இயர் இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா மொய்தீன் யாசினுக்கும் இஸ்மாயில் சபீர் யாக்கோப் அப்படின்றவங்களுக்கும் ஓட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து நடத்துனாங்க. அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இதில் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து இஸ்மாயில் சபீர் யாக்கோப் அப்படின்றவங்க வின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஹூ அமாங் தி ஃபாலோயிங் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் எஸ் அ நியூ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட நியூ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து அஜய்குமார். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு கவர்னர் அண்ட் 4 டெபுட்டி கவர்னர் வந்து இருப்பாங்க ஓகேவா. அண்ட் இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா ஸோ இதுக்கு வந்து கவுண்ட் கிடையாது. ஸோ எவ்வளோ பேரை வேணால் அவங்க அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாமே. ஸோ கவுண்ட் இருக்கிறது வந்து கவர்னர் அண்ட் 4 டெபுட்டி கவர்னர்ஸ். கவர்னர் யார் சக்திகாந்த தாஸா. ஆர்பிஐயோட கவர்னர் வந்து சக்திகாந்த தாஸ். ஸோ 4 டெபுட்டி கவர்னர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகேஷ்குமார் ஜெயின், எம்டி பத்ரா, எம் ராஜேஸ்வர் ராவ்,
நெக்ஸ்ட் வந்து ராபி சங்கர் அப்படின்றவங்க. இந்த நாலு பேர் தான் வந்து ஆர்பிஐயோட கவர்னரா இருக்காங்க, டெபுட்டி கவர்னர்ஸா இருக்கிறாங்க. ஸோ ஆர்பிஐ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஆர்பிஐ ஆக்ட் 1934 மூலியமா அவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து 1935 ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஹில்டன் அண்ட் யங் கமிட்டி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி வந்து ஹில்டன் அண்ட் யங் கமிட்டி. 1935 ஃபர்ஸ்ட் கவர்னரா யார் இருந்தா அப்படின்னா, ஓஸ்போன் ஸ்மித் அப்படின்றவங்க தான் இருந்தாங்க. ஓஸ்போன் ஸ்மித் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ கவர்னர். இவர் ஒரு பிரிட்டிஷ்காரர் தானே. ஸோ 1935 வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணது ஒரு பிரிட்டிஷராக தான் வந்து ஆர்பிஐ கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தேஷ்முக் அப்படின்றவங்க தான். தேஷ்முக் அப்படின்றவர் தான் 1943 வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர். 1943 ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னரா தேஷ்முக் அப்படின்றவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இதுக்கு முன்னாடி ஆர்பிஐ கவர்னரா இருந்திருக்காரு. ஓகேவா, நம்ம பிரைம் மினிஸ்டர் லிஸ்ட்லயே இருக்கிற பர்சன்ஸ்ல இவர் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி ஆர்பிஐக்கு வந்து கவர்னரா இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், Which of the following city has been named as world's second most polluted city of 2020? World la second most polluted city appdin solte endha city mention pannirukanga appdina Ghaziabad da mention pannirukanga. Ghaziabad vandu Uttar Pradesh la iruka. Okay va, so first endha city irukku appdin solli paathona Hotan. Idu enga irukku appdina China la irukku. ரொம்ப பொல்யூஷனாக இருக்கிற சிட்டிஸை தான் வந்து இவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பொல்யூஷனை வந்து இந்த பார்ட்டிகுலேட் மீட்டர் 2.5 அண்ட் 2.10 இந்த மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்கல்ல. ஸோ இந்த பிஎம் ரேட் 2.5 வந்து அதிகமாக இருந்தா அப்படின்னா, அதை தான் வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸில் வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இது இந்த துகள்கள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இதை நம்ம சுவாசித்தோன்னு வாங்கிக்கலாம், நம்ம லங்ஸில் போய் வந்து இது உட்காந்துக்கும். பட் இதை வெளியே எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனால் நமக்கு தான் வந்து டிசீஸ் எல்லாமே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி வேர்ல்டுலேயே எது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஹோட்டன், அண்ட் செகண்ட் சிட்டி வந்து காசியாபாத் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன சொல்லுவோம், வேர்ல்ட்ஸ் கிளீனஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா. ஸோ வேர்ல்டு கிளீனஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவோம் அப்படின்னா, கிளீனஸ்ட் சிட்டி ஆஃப் வேர்ல்டு எது அப்படின்னா டாஸ்மேனியா. இந்த டாஸ்மேனியா எங்கே இருக்குது அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இந்த சிட்டிஸ் தான் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற கிளீனஸ்ட் சிட்டி. அப்போ இந்தியாவில் இருக்கிற கிளீனஸ்ட் சிட்டி எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இண்டோர். இண்டோர் எங்கே இருக்குது, மத்திய பிரதேசில் இருக்கா. ஸ்வச் சர்வஸ்கான் சிஸ்டமில் அந்த ஸ்கீமில் வந்து இது வரைக்குமே இண்டோர் வந்து 4 வந்து இந்த கிளீன் சிட்டி அப்படின்ற அவார்டை வந்து வின் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் National Park has become the first National Park in India with satellite phones. எந்த நேஷ்னல் பார்க்கில் வந்து இந்தியாவில் சேட்டலைட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க? ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவில் இந்த நேஷ்னல் பார்க்கில் தான் யூஸ் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, காசிரங்கா நேஷ்னல் பார்க். காசிரங்கா நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது, அசாமில் இருக்கா. ஸோ டோட்டலாக 10 சேட்டலைட் ஃபோன்ஸை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எதுக்காக சேட்டலைட் ஃபோன்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுக்கான சிக்னல் நமக்கு எங்கேருந்து கிடைக்கும், சேட்டலைட்டில் இருந்து தான் கிடைக்கும். இப்போ மொபைல் டவர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு வைங்களேன். நேஷ்னல் பார்க்ஸ் அப்படின்றது ஒரு ஃபாரஸ்ட் தானே, அந்த ஃபாரஸ்டில் எங்கே ரொம்ப உள்ளே போகும்போது வந்து சிக்னல் கிடைக்காது. ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கே போகும்போது மொபைல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிக்னல் கிடைக்காது, அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது. ஆனால் சேட்டலைட் ஃபோன் யூஸ் பண்ணோன்னு வைங்களேன், அவங்க எந்த இடத்துல இருந்தாலுமே வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இந்த சேட்டலைட் ஃபோன்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கில் அசாமில் இருக்கிற மற்ற நேஷ்னல் பார்க்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மலாஸ் நேஷ்னல் பார்க் அங்கே தானே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிப்ரு சைக்கோவா அப்படின்ற நேஷ்னல் பார்க் இருக்கு, நம்மேரி,
நம்மேரி நேஷனல் பார்க் இருக்கு. நெக்ஸ்ட் ஒராங் நேஷனல் பார்க். இந்த ஒராங் நேஷனல் பார்க்ல தானே ரீசெண்டா இது ராஜீவ்காந்தி ஒராங் நேஷனல் பார்க்கா இருந்தது. இப்போ ரீசெண்டா அந்த ராஜீவ்காந்தி நேம வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒராங் நேஷனல் பார்க் மட்டும் ஒராங் நேஷனல் பார்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம ரெண்டு புதுசா வந்து நேஷனல் பார்க்ஸா அசாம்ல வந்து உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி அது வைல்ட் லைஃப் சாங்சுரியா இருந்தது, இப்ப அதுக்கு நேஷனல் பார்க் அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்திருக்காங்க. என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்னு வந்து ரைமோனா நேஷனல் பார்க், செகண்ட் வந்து டெயிங் பட்கை, டெயிங் பட்கை நேஷனல் பார்க். ஓகேவா, இந்த ரெண்டு நேஷனல் பார்க்கை தான் வந்து அசாம்ல புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. வைல்ட் லைஃப் சாங்சுரி ஸ்டேட்டஸ்ல இருந்து நேஷனல் பார்க்கை ஆட் பண்ணது வந்து ரைமோனா நேஷனல் பார்க் அண்ட் டெயிங் பட்கை நேஷனல் பார்க். இதை தவிர வேற என்னென்ன நேஷனல் பார்க்லாம் அசாம்ல இருக்கு? மனாஸ் நேஷனல் பார்க், காசிரங்கா நேஷனல் பார்க், திப்ரு சைக்கோவா, நம்மேரி அண்ட் ஒராங். ஸோ மொத்தமா எத்தனை நேஷனல் பார்க் அசாம்ல இருக்கு அப்படின்னா 7 நேஷனல் பார்க் வந்து இருக்கு. இந்தியாலேயே எந்த ஸ்டேட்ல நேஷனல் பார்க்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஹையஸ்ட் நேஷனல் பார்க் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எந்த ஸ்டேட்ல இருக்கு? மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இந்த ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் இருக்கு இல்லையா, ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. இதுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாலேயே ஓல்டஸ்ட் நேஷனல் பார்க் எது அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்து ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் தான். ஸோ வால்மீகி நேஷனல் பார்க் எங்க இருக்கு? பீகார்ல இருக்கா? அண்ட் பந்தவ்கர் நேஷனல் பார்க் எங்க இருக்கு? மத்திய பிரதேஷ்ல இருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சிட்டி ஹாஸ் பிகம் தி கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் வாட்டர் பிளஸ் சிட்டி ஆஃப் இந்தியா அண்டர் தி ஸ்வச் சர்வேஷ்கன் 2021? இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இந்தியாஸ் கிளீனஸ்ட் சிட்டி. இந்தியாவில் தான் நம்ம இப்போ தானே சொன்னோம் ஸ்வச் சர்வேஷ்கன் கீழே இந்தியாவிலேயே இருக்கிற கிளீனஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவோம் அப்படின்னா இந்தியாவில் தானே சொல்லுவோம்னு சொன்னேன். இந்த இது மட்டும் இல்லாமல் இது கூட சேர்ந்து இந்தியா வாட்டர் பிளஸ் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. ஆன்சர் என்னது? இந்தியா தானே. ஸோ வாட்டர் பிளஸ் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சொல்லுவாங்க ஒரு சிட்டியை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த சிட்டியில இருந்து வெளிவர்ற வாட்டர்ஸ் இருக்கு இல்லையா, வேஸ்ட் வாட்டர், அது வீடுகள்ல இருந்து வெளிவர்றதா இருக்கட்டும் இல்ல ஃபேக்டரிஸ்ல இருந்து வெளிவர்றதா இருக்கட்டும், இப்படி வெளிவர்ற வாட்டர்ஸ் எல்லாமே வந்து சுத்தப்படுத்தி தான் வந்து அது நிலத்துக்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ஃபேக்டரிஸ்ல இருந்து வர வாட்டர்ஸ்ல எல்லாமே வந்து நச்சுத்தன்மை இருக்க தானே செய்யும், அப்படியே அது நிலத்துல போனா என்ன ஆகும்? ஸோ நிலம் மாசுபடும், அதுக்கப்புறம் அது மேபி வாட்டர்ல கலந்தது அப்படின்னா அந்த தண்ணியுமே மாசுபடும், அதுதானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இண்டோர் சிட்டி இருக்கு இல்லையா, இங்க இருந்து வெளிவர்ற ஃபேக்டரி வாட்டர்ஸா இருக்கட்டும் இல்ல வீடுகள்ல இருந்து வெளிவர்ற வாட்டரா இருக்கட்டும், அது நிலத்தை சேர்றதுக்கு முன்னாடியே அதை சுத்தப்படுத்தி தான் வந்து அதை வெளியே விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ற எல்லா சிட்டிஸைக்கும் தான் இந்த வாட்டர் பிளஸ் சிட்டி அப்படின்ற ரெக்கக்னேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இண்டோர் சிட்டிக்கு வாட்டர் பிளஸ் சிட்டி அப்படின்ற ரெக்கக்னேஷனும் கிடைச்சிருக்கு. ஸோ இண்டோர் எங்கே இருக்கு? மத்திய பிரதேஷில் தானே இருக்கு. மத்திய பிரதேஷோட கேபிட்டல் வந்து போபாலா, அண்ட் மத்திய பிரதேஷோட சிஎம் யாரு? சிவராஜ் சிங் சௌகான் அப்படின்றவர் தான் மத்திய பிரதேஷோட சிஎம்மா இருக்காங்க. நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரி ஹாஸ் டெஸ்டட் 5 நியூக்ளியர் கேப்பபிள் பேலஸ்டிக் மிசைல் கஸ்னாவி? கஸ்னாவி அப்படின்ற நேம்ல நியூக்ளியர் மிசைலை டெஸ்ட் பண்ணது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாகிஸ்தான். இது வந்து ஒரு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். ஓகேவா, சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். ஏன் இதை மென்ஷன் பண்றோம் அப்படின்னா, சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலாகவும் இருக்கும், சர்ஃபேஸ் டு வாட்டர் மிசைலாகவும் இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ். ஸோ இந்த கஸ்னாவி அப்படின்றது வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். இதோட ரேஞ்ச் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 290 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா, இந்த ரேஞ்சுக்குள்ள ஏதாவது வந்தது அப்படின்னா இந்த கஸ்னாவி நியூக்ளியர் கேப்பபிள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணும். பாகிஸ்தானோட சிஎம் யாரு, சாரி பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இம்ரான் கான் அப்படின்றவங்க தான் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. இதோட கேபிட்டல் இஸ்லாமாபாத்தா? பாகிஸ்தானோட கேபிட்டல் வந்து இஸ்லாமாபாத் அண்ட் கரன்சி வந்து பாகிஸ்தானி ரூபி, இந்தியன் ரூபி கிடையாது, பாகிஸ்தானி ரூபி அப்படின்றது தான் அவங்களுடைய கரன்சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் கண்ட்ரி ஹாஸ் லான்ச்சு இட்ஸ் மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஜியோ இமேஜிங் சேட்டலைட் நேம்டு
ஜிசாட் ஒன் அப்படின்ற சேட்டலைட்டை எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. லான்ச் பண்ணது இந்தியா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதை லான்ச் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, க்ரையோஜெனிக் மால்ஃபங்க்ஷன் வந்து நடந்தது. அதாவது இன்ஜின் இக்னிஷன் அப்படிங்கிறது அந்த ஃபால்ட் தான் வந்து இதில் நடந்தது. அதனால் இது வந்து அது கரெக்டாக அது போய் சேர வேண்டிய இடத்துல சேரலை. யார் லான்ச் பண்ணா அப்படின்னா, இஸ்ரோ தானே லான்ச் பண்ணுவாங்க. இந்தியாவில் சேட்டலைட்கான ஆர்கனைசேஷன் தான் வந்து இஸ்ரோ. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, பெங்களூர் கர்நாடகாவில் இருக்குது. இஸ்ரோவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, 1969 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஜிசாட் ஒன்னை வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து லான்ச் பண்ணாங்க. 1969 இஸ்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ டாக்டர் விக்ரம் சாராபாய் இருந்தார் இல்லையா, அவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். யார? விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய் யாரு? ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச். இஸ்ரோவோட ஹெட் யாரு? இப்போ சேர்மனா யார் இருக்கா அப்படின்னா, கே சிவன் அப்படின்றவர் தான் இஸ்ரோவோட சேர்மனா இருக்காரு. கே சிவன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டாஸ் ஹேஸ் லான்ச் கூகுள் கிளவுட் கேரேஜஸ். ஸோ கூகுள் கிளவுட் கேரேஜஸை யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டிசிஎஸ். டிசிஎஸ் வந்து யார் கூட சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கூகுள் கிளவுடோட சேர்ந்து தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, கன்சியூமர் என்டர்பிரைசஸ்க்காக தான் இந்த இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் கிளவுட் கேரேஜஸை வந்து டிசிஎஸ் கூகுள் கிளவுடோட சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியா ரஷ்யா ஜாயின்ட் ஆர்மி எக்ஸசைஸ் ஹேஸ் கம்ப்ளீட்டட் இன் வொலகோகார்ட், வாட் இஸ் தி நேம் ஆஃப் எக்ஸசைஸ்? ஸோ இந்தியா அண்ட் ரஷ்யாவுக்கு நடந்த எக்ஸசைஸோட நேம் தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் இந்திராவா. ஸோ இது எங்கே நடந்தது அப்படின்னா, ரஷ்யாவில் நடந்தது. ரெண்டு மிலிட்ரியுமே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் தான் இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த டிடிஎக்ஸ் 2021 இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து வர்ச்சுவலாக நடந்தது. எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு, ஸ்ரீலங்கா அண்ட் மாலத்தீவ்ஸ். இந்த மூணு கண்ட்ரீஸும் சேர்ந்து தான் டிடிஎக்ஸ் 2021 அப்படின்ற எக்ஸசைஸை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூத் அபியாஸ் இருக்குல்ல, இது எந்தெந்த கண்ட்ரிக்கும் இடையில நடக்கும் அப்படின்னா, இந்தியாவுக்கும் யூஎஸுக்கும் நடுவில் நடக்கிறது தான் யூத் அபியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சம்ப்ரீத்தி அப்படின்றது இந்தியா அண்ட் பங்களாதேஷ்க்கு நடக்கிற மிலிட்ரி எக்ஸசைஸ். ஓகேவா, இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடக்கிற மிலிட்ரி எக்ஸசைஸை சம்ப்ரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த போங்கோ சாகர் இருக்கு இல்லையா, இது வந்து இந்தியா அண்ட் பங்களாதேஷ்க்கு நடக்கிற நேவி எக்ஸசைஸ். ஓகேவா, ஸோ மூணு இதுக்குமே நடக்கும், நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் மிலிட்ரி. இந்த மூணு ஆர்ம்டு ஃபோர்ஸ் இந்த மூணு தானே, ஸோ இந்த மூணுக்குமே வந்து நடக்கும். ஸோ இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடக்கிற மிலிட்ரி எக்ஸசைஸை நம்ம சம்ப்ரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடக்கிற நேவி எக்ஸசைஸை நம்ம போங்கோ சாகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் ஹாஸ் கிரியேட்டட் அ நியூ அட்வைசரி குரூப் நேம்டு எஸ்ஏஜிஓ? எந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த எஸ்ஏஜிஓ அப்படின்ற அட்வைசரி குரூப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, பேத்தகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வைரஸ், பாக்டீரியா அண்ட் பூஞ்சை, ஃபங்கஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதனால வர்ற நோய் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அது எந்த பிளேஸ்லேருந்து உருவாச்சு, அதோட தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த சாகோ எஸ்ஏஜிஓ அப்படின்றத வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வைரஸ் அண்ட் பாக்டீரியானால ஒரு உயிர் போகிற அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா, அந்த வைரஸை பற்றி நான் எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அட்வைசரி குரூப்பை டபிள்யூஹெச்ஓ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ டபிள்யூஹெச்ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில் இருக்கா. இதோட ஹெட் யார்? டெட்ராஸ் அதானம் அப்படின்றவர் தான் டபிள்யூஹெச்ஓட
ஹெட்டா இருக்காங்க. ஸோ வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராமோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? ரோம், இட்டாலி. அண்ட் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் டிசியா? வாஷிங்டன் டிசி அப்படிங்கிறது தான் ஐஎம்எஃப்ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ். யூனிசெஃபோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? பாரிஸ், பிரான்ஸ். அண்ட் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அகெய்ன் ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில் இருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தி 25th எடிஷன் ஆஃப் தி மலபார் நேவல் எக்ஸசைஸ் ஹாஸ் பிகின் ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் குவாம். இட் இஸ் தி எக்ஸசைஸ் அமாங் விச் நேஷன்? மலபார் எக்ஸசைஸை வந்து குவாம் அப்படின்ற பிளேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கு நடுவில் நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர், இந்தியா, யூஎஸ், ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான். இதை தானே குவாட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா, இந்த நாலு கண்ட்ரிஸுக்கும் நடுவில் தான் இந்த மலபார் எக்ஸசைஸ் வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இது இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து இந்தியா லாஸ்ட் இயர் வரைக்குமே, லாஸ்ட் டூ இயர்ஸாக இந்தியா, யூஎஸ் அண்ட் ஜப்பான் இந்த மூணு கண்ட்ரிஸும் தான் வந்து இந்த மலபார் எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியா தான் வந்து ஆஸ்திரேலியாவை இன்வைட் பண்ணாங்க இந்த எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி. இப்போ இந்த மலபார் எக்ஸசைஸை வந்து நாலு கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதை குவாட் கண்ட்ரிஸ் அப்படின்ட்டு, நாலு கண்ட்ரிஸ் இருந்தால் அதை குவாட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தி 7th மீட்டிங் ஆஃப் தி பிரிக்ஸ் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியல் வாஸ் ஹெல்ட் வெர்ச்சுவலி ஆன் தி லீடர்ஷிப் ஆஃப் பிரிக்ஸோட என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரல் மீட்டிங் நடந்தது. ஓகேவா, அது யாருடைய தலைமையில் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர், நரேந்திர மோடி. ஓகேவா, பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கும் டோட்டலாக? 7 கண்ட்ரிஸ் இருக்குமா? ஸோ இந்த 4 கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இவங்க 2006 வந்து இந்த நாலு கண்ட்ரிஸ் தான் வந்து இருந்தது பிரிக் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. 2010 தான் வந்து சவுத் ஆப்ரிக்கா அப்படின்றது ஜாயின் ஆச்சு. ஸோ அதுலேருந்து இந்த கண்ட்ரிஸ் வந்து பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த கண்ட்ரிஸோட சமிட்ஸ்லாம் எப்படி நடக்கும், சமிட்டுக்கும் மீட்டிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சமிட் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கிற ஹையஸ்ட் அஃபிஷியல் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறத சமிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ வந்து 13th பிரிக்ஸ் சமிட் நடந்தது இல்லையா, 13th பிரிக்ஸ் சமிட் எங்கே நடந்தது? இந்தியாவில் தானே நடந்தது. ஸோ இந்த சமிட்டில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிரேசிலில் இருந்து ஜெயில் போல்சனாரோ அண்ட் ரஷ்யாவிலேருந்து விளாடிமிர் புட்டின், இந்தியாவிலேருந்து நரேந்திர மோடி, சைனாவிலேருந்து ஜின்பிங் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து சிரில் ராமஃபோசா. இவங்க எல்லாமே வந்து அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட்ஸ் தான். நமக்கு இது பிரைம் மினிஸ்டர், சைனாவோட பிரசிடென்ட் அண்ட் பிரேசிலோட பிரசிடென்ட், இவர் ரஷ்யாவோட பிரசிடென்ட் அண்ட் சிறில் ராமபோசா சவுத் ஆப்ரிக்காவோட பிரசிடென்ட். இந்த மாதிரி ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து மீட் பண்ணி அந்த கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறத வந்து சமிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ மினிஸ்டர் லெவலில் மீட்டிங் நடந்தது அப்படின்னா அதை வந்து மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ 13th பிரிக்ஸ் சமிட் வந்து இந்தியாவில் தான் நடந்தது. இந்த இயர் வந்து பிரிக்ஸில் நடக்கிற எல்லா மீட்டிங்ஸுமே, இங்கே வந்து என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரியல் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா, ஃபிலிம் சிம்போசியமாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் மீட்டிங்காக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஃபினான்ஷியல் மினிஸ்டர் மீட்டிங்காக இருக்கட்டும், பிரிக்ஸ் ரிலேட்டடாக எந்த மினிஸ்ட்ரியல் லெவல் மீட்டிங் நடந்தாலுமே இந்த இயர் அது இந்தியாவில் தான் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் எப்படி நடக்கும், நெக்ஸ்ட் இயர் எங்க நடக்கும்னா சைனா, அதுக்கடுத்து சவுத் ஆப்பிரிக்கா, நெக்ஸ்ட் பிரேசில், ரஷ்யா, இந்தியா. ஸோ இந்த ஆர்டர் தான் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் சமிட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் சமிட் எப்போ நடந்தது அப்படின்னா, ரஷ்யாவில் தான் ஃபர்ஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க 2009. எங்க நடந்தது அப்படின்னா ரஷ்யாவில். ஸோ இப்போ நம்ம 13th சமிட்டை வந்து இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிக்ஸுக்கான தீம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிரிக்ஸ் ஆக்ட் 15 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன் ஆக்ட் 15 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரிக்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணி வந்து 15 இயர்ஸ் ஆச்சு. 2016 ஸ்டார்ட் பண்ணாங்களா, இப்போ 2021. ஸோ 15 இயர்ஸ் இருக்குல்ல, அதனால தான் அந்த 15 இயர்ஸ் ஆனிவர்சரிக்காக தான் இந்த தீமில் வந்து பிரிக்ஸ் 15 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு பேங்க் இருக்கு இல்லையா, அந்த பேங்க் நேம் என்னது, நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, ஷங்காய் சைனால தானே இருக்கு, ஷங்காய் சைனா. ஓகேவா, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, 2014 தான் இந்த பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த பேங்க் வந்து அவங்களுடைய மெம்பர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ என்டிபியோட
என்டிபி வந்து மூணு நியூ மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யுஏஇ, பங்களாதேஷ் அண்ட் உருகுவே. இந்த மூணு கண்ட்ரிஸ் தான் வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்கோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியா ரேங்க்டு 122 on new global youth development index among 181 countries, which country has topped? In the global youth development index irukkalaya adilla india oda position enna appdin solli paathona 122. So first position la yaar iruka appdin solli dhaan ketirukanga. Answer singapore. Singapore oda capital ennadu singapore eda singapore city and கரன்சி வந்து சிங்கப்பூர் டாலர் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது எந்த அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிங்கப்பூர், செகண்ட் பிளேஸில் ஸ்லோவேனியா, தேர்ட் பிளேஸில் நார்வே, ஃபோர்த் பிளேஸில் மால்டா அண்ட் ஃபிஃப்த் பிளேஸில் டென்மார்க் இருக்கு. ஸோ நார்வேயோட கேபிட்டல் அண்ட் கரன்சி பார்த்தோம் அப்படின்னா நார்வேயோட கேபிட்டல் ஓஸ்லோ அண்ட் கரன்சி வந்து க்ரோனு, அண்ட் டென்மார்க்கோட கரன்சியுமே க்ரோன் தான், அதோட கேபிட்டல் வந்து ஹோபன்ஹேன். ஸோ இது எதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியில் இருக்கிற யூத்ஸோட டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இண்டெக்ஸை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அகார்டிங் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஃபார் எல்டர்லி இண்டெக்ஸ் அசஸ் well-being of India's aging populations, which of the following state has topped? In the quality of life for elderly index irukkalaya, so in the madra or index release pannirukanga adhula endha state first place la irukku appdin solli dhaan ketirukanga. Answer vandu Rajasthan. எப்படி எந்த பேசிஸில் இதை கொடுப்பாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கிற எல்டர்லி பீப்புள்ஸ், அதாவது வயதானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு தேவையான கேர் கிடைக்குதா, அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் சர்வீஸ் கிடைக்குதா, அவங்களுக்கு ஃபுட் கிடைக்குதா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து ராஜஸ்தான் தான். ராஜஸ்தானோட கேபிட்டல் வந்து ஜெய்ப்பூர், இதை பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. சிஎம் யாரு, அசோக் கேலட் அப்படின்றவங்க தான் இதோட ராஜஸ்தானோட சிஎம்மா இருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல எந்த ஸ்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் மிசோரம் வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஸோ லாஸ்ட் பிளேஸ்ல எந்த ஸ்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது லாஸ்டா இருக்கிறது தெலுங்கானா. அண்ட் யூனியன் டெரிட்டரியில் எது லாஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் இதில் லாஸ்ட்டாக இருக்கு. ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது லாஸ்ட் பிளேஸில் இருக்கிறது தெலுங்கானா அண்ட் யூனியன் டெரிட்டரியில் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ராஜஸ்தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹவு மெனி இந்தியன் கம்பெனிஸ் ஃபவுண்ட் பிளேஸ் இன் ஹுரான் குளோபல் 500 லிஸ்ட் 2021? இந்த ஹுரான் குளோபல் 500 லிஸ்ட்ல எத்தனை இந்தியன் கம்பெனிஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. டோட்டலா 12 கம்பெனிஸ், இந்த 500ல வந்து 12 இந்தியன் கம்பெனிஸ் இருக்கு. ரிலையன்ஸ் இந்தியாவில் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் தான் இந்தியாவில் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ குளோபலாக இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் எந்த கம்பெனி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குளோபல்ல எந்த கம்பெனி இருக்கும், ஆப்பிள். ஸோ இந்த ஹுரான் குளோபல் இண்டெக்ஸ் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து லாஸ்ட் இயரில் இருந்த அந்த டாப் 6 பிளேஸ் கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா, அமேசான் மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி, இந்த இயருமே அந்த டாப் 6க்கான ஆர்டர் வந்து சேஞ்சே ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச் அன் எர்த்குவேக் அலர்ட் ஆப் நேம்டு பூகம்ப் அலர்ட்? பூகம்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தானே எர்த்குவேக், அதுக்கான ஆப்பை வந்து எந்த ஸ்டேட் உருவாக்கியிருக்காங்க? ஸோ அதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்மளை அலர்ட் பண்ணும். எந்த ஸ்டேட்டை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா உத்தரகாண்ட் தான் உருவாக்கியிருக்காங்க. யார் கூட சேர்ந்து இதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய சேர்ந்து தான் இந்த ஆப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஸ்டேட்டில் வந்து அடிக்கடி எர்த்குவேக் வர்ற ஸ்டேட் இந்த உத்தரகாண்ட் அப்படின்றது, ஓகேவா? அதனால தான் அவங்களுக்கு இந்த ஆப் வந்து தேவைப்படுது. இதனால் என்ன அப்படின்னா அது வர்றதுக்கு முன்னாடியே அலர்ட்
ஆனோம் அப்படின்னா நம்ம வந்து சேஃப் பிளேஸுக்கு போயிடலாம். அதுக்காக தான் வந்து இந்த ஆப்பை உருவாக்கியிருக்காங்க. ஸோ உத்தரகாண்டோட சிஎம் யாரு? புஷ்கர் சிங் தாமி அப்படின்றவங்க. அண்ட் உத்தரகாண்ட்ல தானே ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் அப்படிங்கிறது இருக்கு. இந்தியாலேயே இருக்கிற ஓல்டஸ்ட் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வேலி ஆஃப் ஃபிளார்ஸ், நந்தா தேவி இது மாதிரி நேஷனல் நிறைய நேஷனல் பார்க் வந்து உத்தரகாண்ட்ல இருக்கு. இதோட கேபிட்டல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டேராடூன் அப்படிங்கிறது தான் உத்தரகாண்டோட கேபிட்டல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், which state government has launched the harhit store scheme? harhit store scheme yaar end state launch pannirukanga appadina haryana state da launch pannirukanga. haryana oda cm yaar? manohar lal khattar. இவர் தான் வந்து இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த ஹர்ஹித் ஸ்டோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்மால் ஸ்டோர்ஸ். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 2024க்குள்ளே வந்து ஹரியானா ஸ்டேட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜீரோவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மூலியமா என்ன செய்ய போறாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து 2024ல ஜீரோ ஆக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்ல இருக்கிற எல்லாருக்குமே எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இந்த ஹர்ஹித் ஸ்டோர் மூலியமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க இருக்கிற யூத்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் தான் இந்த ஸ்கீம். இவங்க வந்து ஸ்டோர்ஸ் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல வந்து எத்தனை ஸ்டோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா 2000 ஸ்டோர்ஸ் பண்ண போறாங்க. அண்ட் செகண்ட் ஸ்பேஸ்ல 5000 ஸ்டோர்ஸாக அதை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்டோரை வந்து அவங்க செட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய டெய்லி நீட்ஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஹை குவாலிட்டியில் வந்து சேல் பண்ணுறாங்க வித் ரீசனபிள் ப்ரைஸில். ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும், நமக்கு அந்த ப்ரைஸுமே வந்து ரீசனபிளாக இருக்கும். இதில் வாங்குகிற அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் கிட்டே இருந்தும் செல்ஃப் ஹெல்ப் குரூப் கிட்டே இருந்தும் அங்கேயே அந்த ஸ்டேட்லேயே மேக் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட்ஸ். அதை எல்லாமே தான் வந்து இந்த ஹர்ஹித் ஸ்டோரில் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே அங்கே இருக்கிற எம்எஸ்எம்இ செக்டார்ஸுக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பீப்புளுக்குமே வந்து அது ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சனுக்கு அவங்களே ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் கொடுத்து அவங்களே ஒரு செல்ஃப் ரிலையண்ட்டாக ஆக்குறாங்க இல்லையா, ஒரு ஸ்டோர் வச்சு அவங்களே ஒரு செல்ஃப் ரிலையண்ட்டாகவும் ஆக்குறாங்க. ஸோ அதுதான் இந்த ஹர்ஹித் ஸ்டோருக்கான மெயின் மோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஹரியானாவோட கேபிட்டல் என்னது? சண்டிகர் தானே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஹேஸ் லான்ச்டு ப்ரூஃப் ஆப்? இந்த ப்ரூஃப் அப்படின்ற ஆப்பை வந்து எந்த ஸ்டேட் அப்படி இல்லைன்னா யூனியன் டெரிட்டரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபோட்டோகிராஃபிக் ரெக்கார்ட் ஆஃப் ஆன்சைட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். என்னது ஆன்சைட் அப்படிங்கிறது? ஃபோட்டோகிராஃபி ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ஆன்சைட் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் அந்த யூனியன் டெரிட்டரியில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த ப்ராஜெக்டாகவுமே இருக்கலாம். ஸோ அந்த ப்ராஜெக்டோட ப்ராசஸ் எல்லாம் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த ஆப் மூலியமாகவே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே லேண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ எம்டி லேண்ட் எங்கே இருக்குது, ஸோ அந்த லேண்டில் நம்ம எந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுமே இந்த ஆப்பில் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்டில் இருக்கிற லேண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த ஆப்பில் இருக்கும். ஸோ இது எந்த யூனியன் டெரிட்டரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் பண்ணியிருக்காங்க. அதோட கவர்னர் யாரு? மனோஜ் சின்ஹா அப்படின்றவங்க தான். இந்தியாவில் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரெண்டு மூணு யூனியன் டெரிட்டரிக்கு மட்டும் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது இருக்குது. அது எந்தெந்த யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா புதுச்சேரி அண்ட் டெல்லி இருக்கு இல்லையா. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து அங்கே சிஎம் இருப்பாங்க. மற்ற யூனியன் டெரிட்டரிஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து சிஎம் இருக்க மாட்டாங்க, ஒன்லி கவர்னர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ சிஎம் இருக்கிற யூனியன் டெரிட்டரியை என்ன சொல்லுவோம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டெல்லி இருக்குது இல்லையா, டெல்லி வந்து ரீசெண்டாக ஸ்மார்ட் டவர் அப்படின்றத வந்து
ஸ்மார்ட் டவர் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செப்டம்பர் 7ல் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் கிளீன் ஏர் அண்ட் ப்ளூ ஸ்கை. ஸோ அந்த டேல வந்து இந்த ஸ்மார்ட் டவர் அப்படிங்கிறத வந்து அங்கே டெல்லியில் பில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சாரி, லடாக்ல வந்து இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ஆல்டிடியூட்ல வந்து ஒரு மூவி தியேட்டர் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. லடாக்ல தான் ஹையஸ்ட் ஆல்டிடியூட்ல மூவி தியேட்டர் எங்க பில்ட் பண்ணிருக்காங்க, லடாக்ல பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் உத்தரகாண்ட்ல வந்து ஒரு ஹெர்பல் பார்க் அண்ட் ஓபன் ஃபோர்னரி ஏர் சிஸ்டம், இந்த ரெண்டுமே வந்து உத்தரகாண்ட்ல உத்தரகாண்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட் ஹாஸ் லான்ச்ட் ஸ்மார்ட் ஹெல்த் கார்ட்ஸ், எந்த ஸ்டேட் வந்து ஸ்மார்ட் ஹெல்த் கார்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒடிசா தான். ஒடிசாவோட சிஎம் யார், நவீன் பட்நாயக். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 64 KB ஒரு கார்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸுமே வந்து இந்த கார்டில் இருக்கும். இதை வந்து இப்போ ஃபேமிலிக்கு 2 கார்டு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ ஃபேமிலிக்கு 2 கார்ட்ஸ் வந்து ஒடிசா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஹெல்த் கார்ட்ஸோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், ஒவ்வொரு ஃபேமிலிக்கான மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த கார்டில் சேவ் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி வாஸ் இனாகுரேட்டட் இந்தியாஸ் ஹை ஆல்டிடியூட் ஹெர்பல் பார்க். இப்போ தானே சொன்னேன் எங்கள் ஹெர்பல் பார்க் வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உத்தரகாண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஃபோர்னரி அந்த சிஸ்டமுமே வந்து அங்கே உத்தரகாண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ஃபோர்னரி எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த பூக்காத தாவரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து மெடிசினல் எஃபெக்ட்ஸ், மெடிசனுக்கு தேவையான ஹர்ப்ஸ் எல்லாமே அதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச்டு மிஷன் வத்சாலயா ஃபார் COVID-19 விடோஸ், எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மிஷன் வத்சாலயா அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சிஎம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உத்தவ் தாக்கரே அப்படின்றவர் தான். உத்தவ் தாக்கரே தான் மகாராஷ்டிராவோட சிஎம். இந்த கோவிட் பேண்டமிக், இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸ்னால நிறைய ஃபேமிலிஸ் வந்து நிறைய ஃபேமிலிஸ்லேயே டெத்து வந்து அதிகமாயிருக்கு. ஸோ அதனால விடோஸ் ஆயிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஹஸ்பண்டை யார் யாரெல்லாம் இழந்திருக்காங்களோ அவங்களுக்காக தான் இந்த மிஷன் வத்சாலயா அப்படின்றது. இது ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் தான், அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் மூலயமா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் முக்கிய மந்திரி மிஷன் வத்சாலயா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, இது வந்து மிஷன் வத்சாலயா, இன்னொன்று முக்கிய மந்திரி வத்சாலயா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து இந்த உத்தரகாண்ட் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, உத்தரகாண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆர்ஃபன் இருப்பாங்க இல்லையா, கோவிட்னால பேரண்ட்ஸை இழந்த சில்ட்ரன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் தான் முக்கிய மந்திரி வட்சாலயா ஸ்கீம். அது வந்து உத்தரகாண்ட் கவர்மெண்ட் ஆர்ஃபன் சில்ட்ரன்ஸ்க்காக, கோவிட்ல பேரண்ட்ஸ் இழந்த சில்ட்ரன்ஸ்க்காக. அது மிஷன் வட்சாலயா அப்படின்றது கோவிட்னாலேயே ஹஸ்பண்ட் இழந்த உமன்ஸ் இருப்பாங்க இல்லையா விடோஸ், அவங்களுக்காக மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கொண்டு வந்தது தான் இந்த மிஷன் வட்சாலயா அப்படின்றது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 7th National Handloom Day is celebrated on. National Handloom Day எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா August 7 தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் தான் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்தியாவில் இருக்கிற ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுக்காக தான் இந்த அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான், ஹேண்ட்லூம் கிராஃப்ட்ஸ் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் August 6 என்ன டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம், ஹிரோஷிமா டேவாக செலிப்ரேட் பண்ணுறோமா? August 9 அப்படின்றது நாகசாகி டே, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்,
நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் இந்தியாவில் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே இப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா August 29th தான் செலிப்ரேட் பண்ணுறோம். இது வந்து பர்த் ஆனிவர்சரி ஆஃப் யாரோட பர்த் ஆனிவர்சரி, மேஜர் தியான்சந்த் அப்படின்றவரோட, தியான்சந்த் அப்படின்றவரோட பர்த் ஆனிவர்சரியை தான் நம்ம வந்து நேஷ்னல் ஹேண்ட்லூம் டேவா நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணுறோம். இவர் வந்து ஒரு ஹாக்கி பிளேயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரீசெண்டாக வந்து ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வரைக்கும். ஸோ அதில் ராஜீவ்காந்தி அப்படின்ற நேம் சேஞ்ச் பண்ணிட்டு மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படிங்கிறத தான் கொடுத்துட்டு இருக்காங்க. August 19 இருக்கு இல்லையா, August 19 வந்து வேர்ல்ட் ஃபோட்டோகிராஃபி டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். வேர்ல்ட் ஃபோட்டோகிராஃபி டே, அண்ட் August 26 எந்த டேவா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா உமன் ஈக்வாலிட்டி டேவா, உமன்ஸ் ஈக்வாலிட்டி டே, வேர்ல்ட்ஸ் உமன்ஸ் ஈக்வாலிட்டி டேவா செலிப்ரேட் பண்ணுறோம். August 1 இருக்கு இல்லையா, இந்த August 1 எந்த டேவா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நேஷ்னல் முஸ்லீம் உமன் ரைட்ஸ் டேவா வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் முஸ்லீம் உமன் ரைட்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேல தான் அந்த ட்ரிபிள் தகலாக் வந்து அபாலிஷ் பண்ணாங்க. ஸோ அதனால August 1 வந்து நேஷ்னல் முஸ்லீம் உமன்ஸ் ரைட்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணுறோம், அண்ட் August 26 வந்து உமன்ஸ் ஈக்குவாலிட்டி டேவா செலிப்ரேட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் August 12 இருக்குது இல்லையா, August 12 வந்து இன்டர்நேஷ்னல் யூத் டேவா செலிப்ரேட் பண்ணுவோம். இன்டர்நேஷ்னல் யூத் டே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எலிஃபண்ட் டே August 12 இன்டர்நேஷ்னல் யூத் டே அண்ட் எலிஃபண்ட் டேவா செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போ இந்தியாவோட யூத் டே எப்போ, இன்டர்நேஷ்னல் August 12 வந்து இன்டர்நேஷ்னல் யூத் டே அண்ட் இந்தியாவோட யூத் டே எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா January 12 தான் நேஷ்னல் யூத் டேவா நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ரெண்டுமே 12 தான், அது எந்த மந்த் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷ்னல் யூத் டே வந்து January 12 அண்ட் இன்டர்நேஷ்னல் யூத் டே வந்து August 12 செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் தி புக் டைட்டில் தி எர்த் ஸ்பின்னர். தி எர்த் ஸ்பின்னர் அப்படின்ற புக்கை எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சுசாசனா அனுராதா ராய். ஸோ இந்த புக்கு எதை பற்றினது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லிவிங் அண்ட் லவ்விங்கை பற்றினது. ஒரு ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய லைஃப் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றின புக்கு தான் வந்து இந்த தி எர்த் ஸ்பின்னர் அப்படின்றது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், a book titled Lady Doctors, The Untold Stories of India's First Woman in Medicine is written by. இதுலேயே இருக்கா லேடி டாக்டர்ஸை பற்றினது தான், அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் லேடி டாக்டர்ஸ். 19th and 20th century இருந்த 6 உமன் டாக்டர்ஸை பற்றின புக்கு தான் இது. அவங்கள பற்றின புக்ஸ் வந்து அதிகமாக இல்லை அப்படின்றதுக்காக தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இதை எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கவிதா ராவ். 19th and 20th century இருந்த இந்தியன் உமன்ஸ் டாக்டர்ஸை பற்றின புக்கு தான் இது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டேஸ் கசார்காட் ராவ் பாஸ்ட் அவே ரீசன்ட்லி. இவருடைய ஃபீல்டு எது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. கசார்காட் ராவ் இருக்கார் இல்லையா, அவரோட ஃபீல்டு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோம்டோர் அப்படிங்கிறது. இந்த கோம்டோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியன் நேவியில் இருக்கிற ஹையஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எதில் நேவியில் இருக்கிற ஹையஸ்ட் பொசிஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்டோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவர் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா ஸ்டேட்டை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எம் நம்பியார் பாஸ்டாவே ரீசன்ட்லி, ஹி வாஸ் அ ஃபார்மர். ஸோ இவர் எந்த ஃபீல்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அத்லெட்டிக்ஸ் கோச் அப்படிங்கிறது. ஓகேவா, இவர் வந்து கேரளா ஸ்டேட்டை சேர்ந்தவர். இவர் நிறைய பேருக்கு வந்து கோச்சிங் கொடுத்துருக்காரு, அதில் ஒருத்தவங்க தான் வந்து பிடி உஷா. ஓகேவா, ஸோ இவங்க ஓ நம்பியார், ஓஎம் நம்பியார் அப்படின்றவர் யார், அத்லெட்டிக்ஸ் கோச் அப்படின்றவங்க தான். ஓகேவா, ஓகே கைஸ், இதுதான் வந்து ஆகஸ்ட் மந்த்கான கரண்ட் அஃபேர்ஸ். மேக்ஸிமம் ஓவரால் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.